ஹாய் உறவுகளே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுதானியத்தை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிறுதானியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ஸோ கம்பு, கேழ்வரகு, சாமை, திணை இது மாதிரி எண்ணற்ற சிறுதானியங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம உணவில் எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தான். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் எல்லாருமே வந்து நிறைய இந்த சிறுதானியங்களை தான் சாப்பிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நோய் நொடி இல்லாமல் 100 வருஷம் வரைக்கும் கூட வாழ்ந்தாங்க. ஆனால் நம்ம இப்போ அப்படியே இருக்கோம் கிடையாது. 50 வயதுலேயே இருக்கிற எல்லா நோய்களும் நமக்கு வந்துடுது. ஸோ இப்போ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய உணவு பழக்கங்கள் தான் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர், கிட்னி ஃபெயிலியர் ஆகட்டும், அதே மாதிரி சுகர், ஊட்டச்சத்து குறைபாடு இது மாதிரி இருக்கிற எல்லா நோய்களுமே வந்து நமக்கு வந்து வர்றதுக்கான காரணம் நம்மளுடைய முக்கியமான உணவு பழக்க முறை தான். ஸோ இப்போ இதை மாற்றணும் அப்படின்னா நமக்கு இந்த நோய்களுக்கான தீர்வாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய உணவுகளில் அதிகமாக சிறுதானியங்களை எடுத்துக்கும் பொழுது தான் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நோய்களுக்கு முக்கிய தீர்வாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுதானியங்களில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான சத்துக்களான முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பொட்டாசியம் ஆகட்டும், கால்சியம், அயன் இது மட்டும் இல்லாமல் விட்டமின்ஸ் ஆகட்டும், ப்ரோட்டீன்ஸு, ஸோ இப்போ இது மாதிரி எண்ணற்ற சத்துக்கள் வந்து இதில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ அதனால் சிறுதானியங்களை அதிகமாக நம்ம உணவில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சிறப்போடு வாழ்வோம். பாய்.